ஹாய் வணக்கம், திஸ் இஸ் உமா, வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம ஹரித்வார் கங்கா ரிவர் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இங்கே வரவங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இதே வீடியோவில் நான் ரிஷிகேஷில் கங்கா ஹாரதி நடக்கிற இடம் கூட காமிக்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன். ஹரித்வார் பஸ் ஸ்டாண்டும் ரயில்வே ஸ்டேஷனும் பக்கத்து பக்கத்தில் தான் இருக்குது. இதுதான் ஹர் கி பௌரி காட். ஹரித்வாரில் இது கண்டிப்பாக பார்க்க வேண்டிய இடம். ஹரித்வார் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இந்த காட் அரௌண்ட் 2.5 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆட்டோ இல்லை ஷேர் வெஹிக்கிள்ஸில் இங்கே வரலாம். ஹரித்வார் டெல்லியிலேருந்து அரௌண்ட் 200 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. டெல்லியிலேருந்து ஹரித்வாருக்கு வரத்துக்கு ட்ரெயின்ஸ் இருக்குது. டெல்லியில் இருக்கிற காஷ்மீரி கேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஹரித்வாருக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் இருக்குது. நீங்கள் ஹரித்வாருக்கு ஃப்ளைட்டில் வரணும்னா நியரஸ்ட் ஏர்போர்ட் டெஹ்ராடூன் ஏர்போர்ட். இங்கேருந்து அரௌண்ட் 40 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஏர்போர்ட்லேருந்து இங்கே கேபில் வரத்துக்கு 2000 ருபீஸ் வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதுதான் கிளாக் டவர் ஹரித்வாரில். இது ரொம்ப ஃபேமஸ். இது ஹர் கி பௌரி காட்டில் தான் இருக்குது. ஹரித்வாரில் வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கும். இங்கே சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. இருந்தாலும் சரி, வாட்டர் ஃப்ளோ ரொம்ப ஸ்பீடாக இருக்கிறதால இங்கே குளிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இங்கே கங்கா ஆர்த்தி மார்னிங் 6 o'clock, அப்புறம் சாயங்காலம் 6 o'clock அரவுண்ட் இருக்கும். ஹரித்வாருக்கு வரவங்க எங்கே ஸ்டே பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து ரிஷிகேஷ் அரவுண்ட் 25 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் அங்கே தான் போய் ஸ்டே பண்ணுவாங்க இங்கே வரவங்க. இல்லைனா இந்த காட் சரௌண்டிங்ஸ் இல்லை பஸ் ஸ்டாண்ட் அப்புறம் ரயில்வே ஸ்டேஷன் சரௌண்டிங்ஸில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுவாங்க. இங்கே வரதுக்கு முன்னாடி அட்வான்ஸாக ரூம் புக் பண்ணி வர்றது பெஸ்ட். ஆப்போசிட்டில் ஐலாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே ரொம்ப பெரிய லார்ட் சிவா ஸ்டாச்சு இருக்குது. அது இங்கே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். நாம அந்த ஐலாண்ட் கிட்ட போய் பார்க்கலாம். இத ருத்ராட்சா ஃபல்னு சொல்லுவாங்க. இதை இங்க நிறைய இடத்துல விற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை பார்க்கறேன். இதுதான் லார்ட் சிவா ஸ்டாச்சு. சொல்ல போனா இது ஒரு பார்க். இதை சுத்தி கங்கா ரிவர் இருக்கு. ஹரித்வாருக்கு வரவங்க இங்க குளிச்சுட்டு கங்கா ஆர்த்தி பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் இங்கே இருக்கிற சில டெம்பிள்ஸ் கூட விசிட் பண்ணுவாங்க. ஹரித்வார் ஃபுல்லாக சுற்றி பார்க்கறதுக்கு கண்டிப்பாக ஒரு நாள் ஆகும். பட் நீங்கள் முன்னாடியே என்னென்ன பிளேஸ் பார்த்துட்டு போகணுன்னு பிளான் பண்ணிட்டு வாங்க. இங்கே கங்கா ஆர்த்தி நடக்குது பாருங்க. நான் ரைட் சைடில் இருக்கேன். லெஃப்ட் சைடில் போகணுன்னா செம்ம கூட்டம் இருப்பாங்க. அது கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் இங்கே வரீங்கன்னா காலையில் 5:30 முன்னாடி இல்லை சாயங்காலம் 5:30 முன்னாடியே வந்துடுங்க. அப்போது உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்து கங்கா ஆர்த்தி பார்க்கலாம். இங்கே வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட சம்டைம்ஸ் நிற்கிறதுக்கு கூட இடம் இருக்காது. நீங்களே பார்க்கலாம் எவ்வளோ ரஷ் இருக்குன்னு. இப்போ நம்ம ரிஷிகேஷில் கங்கா ஆர்த்தி நடக்கிற பிளேஸை பார்க்கலாம். ரிஷிகேஷில் கங்கா ஆர்த்தி பார்க்கணுன்னா ராம் ஜூலாக்கு பக்கத்தில் இருக்கிற பரமார்த் ஆசிரமத்துக்கு வரணும். இதுதான் பரமார்த் ஆசிரமம். இங்கே கூட மார்னிங் அப்புறம் சாயங்காலம் 6 o'clock அரவுண்ட் கங்கா ஆர்த்தி நடக்கும். இங்கே கூட காலையில் அப்புறம் சாயங்காலம் 5:30 முன்னாடியே வந்துடுங்க கங்கா ஆர்த்தி பார்க்கணுன்னா, இல்லைனா ரொம்ப கூட்டம் ஜாஸ்தி ஆகிடும். ரிஷிகேஷில் இந்த பரமார்த்த ஆசிரமம் ரொம்ப ரொம்ப பாப்புலர். இந்த பரமார்த்த ஆசிரமம் ரிஷிகேஷ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து 4.5 கிலோமீட்டர்ஸ் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 2.5 கிலோமீட்டர்ஸ் தூரத்தில் இருக்குது. அங்கேருந்து ஷேர் வெஹிக்கிள்ஸ் இல்லைனா ஆட்டோவில் கூட வரலாம். நீங்கள் ஷேர் வெஹிக்கிள்ஸ் இல்லை ஆட்டோவில் வரீங்கன்னா அந்த பக்கம் ட்ராப் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அங்கேருந்து பிரிட்ஜ் மேலேருந்து நடந்துக்கிட்டே இங்கே வரணும்.
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா காமெண்ட்ஸ்ல கண்டிப்பா கேளுங்க, நான் ரிப்ளை பண்றேன். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, என் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.